பத்திரிகையாளரை ரஜினி ரசிகர்கள் மிரட்டிய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கும் நிரந்தரமானதல்ல என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் திரைத்துறையில் உச்ச நட்சத்திரம் என்னும் இடம் காலகட்டத்திற்கேற்ப மாறக்கூடியது எனவும் சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கும் நிரந்தரமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் திரையுலகில் தியாகராஜ பாகவதர், MGR, ரஜினிகாந்த் ஆகியோர் உச்ச நட்சத்திரங்களாக கொண்டாடப்பட்டதாகவும் அதன்படி இன்றைய தலைமுறையினர் பெருமளவு விரும்பும் நடிகராக விஜய் உச்சத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது தொடர்பாக கருத்து தெரிவித்ததற்காக பத்திரிகையாளர் பிஸ்மியின் அலுவலகத்திற்குள் ரஜினி ரசிகர்கள் அத்துமீறி நுழைந்து ஒருமையில் பேசி மிரட்டிய சம்பவம் வருத்தமளிப்பதாகவும் இது நடிகர் ரஜினியின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவரது ரசிகர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார்.